புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ரெண்டு வியாபாரிகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்னங்க, வியாபாரினாலே பிரச்சனை தானா அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக வியாபாரம்ங்கிறது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான், அதில் போட்டி நிறையவே இருக்கும். போட்டி இருக்கலாமே தவிர பொறாமல் நிச்சயமாக இருக்கக்கூடாது. சரி, வியாபாரத்தில் வெற்றி பெறுறதுக்கு பலரும் பலவிதமான ஐடியாவையெல்லாம் செய்கிறது உண்டு. ஒரு ஊரில் ராமன் சோமன் அப்படின்னு ரெண்டு வியாபாரிகள். இவர் முதல் தெருவில் கடை வச்சுருந்தார், அவர் ரெண்டாவது தெருவில் கடை வச்சுருந்தார். இந்த ராமன் முதல் தெருவில் இருக்கார், சோமன் இரண்டாவது தெருவில் இருக்கார். ரெண்டு பேரும் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற, அங்கேயே விளையிற, உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆகிற முந்திரி பருப்பு வியாபாரம். இருக்கிறதுலையே கொஞ்சம் டேஸ்டியான காஸ்ட்லியான வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் செஞ்சுட்டே இருக்காங்க. இது மாதிரியான விளைவிக்கப்படுற பொருட்களுடைய விலைங்கிறது எவ்வளவு விளைச்சல் வருதோ அதை வச்சு தானே அதை நிர்ணயம் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சூழலில் திடீர்னு இந்த முந்திரி பருப்புக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய திருவிழாக்கள், கல்யாண சீசன் அதெல்லாம் வர்றபோது நிறைய வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் முகூர்த்தமோ விசேஷமோ இல்லாத நாளில் இதுக்கு ஒரு பெரிய டிமாண்டே இருக்காது, மக்கள் அதிகம் வாங்கவும் மாட்டாங்க. விளைச்சல் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா விலையும் ரொம்ப கூடிடும், இது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி விளைச்சல் குறைஞ்சு விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக வந்துச்சு. அந்த சீசனில் முந்திரி பருப்பு ரொம்ப ரேராக தான் கிடச்சிது எல்லாருக்கும். ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் கடையில் மற்ற பொருட்கள் இருந்தாலும் இந்த முந்திரி பருப்பு தான் ரொம்ப பிரதானமான விற்பனை பொருள். இப்போ ராமன் ஒரு பக்கம் முதல் தெருவில் இருக்கார், சோமன் ரெண்டாவது தெருவில் இருக்கார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ராமன் 1000 ரூபாய் வித்துட்டு இருந்த முந்திரி பருப்பு ஒரு கிலோவை 950 அப்படின்னு போர்டு எழுதி போட்டார். இதை இந்த சோமன் பார்த்தார், அடப்பாவி 1000 ரூபான்னு விற்றாலே வாங்க மாட்டேங்கிறாங்க, இதில் 950 ரூபான்னு குறைச்சிட்டானே, நம்மளை விட அங்கே வியாபாரம் அதிகமாக போகுமே அப்படின்னு யோசிச்சார். பார்த்தா இவர் என்ன பண்ணார், 950 பதிலாக கிலோ 900 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சோமன் எழுதினார். சோமன் 900 ரூபாய்க்கு எழுதின உடனே ராமன் என்ன பண்ணார், 850 ரூபான்னு போட்டார். இப்போ சோமன் அதை கடையை பார்த்துட்டு, ஆஹா, இந்த நம்மளை விட விலை இன்னும் குறைச்சிட்டாருன்னுட்டு கிலோ 800 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு கிடைக்கும் அப்படின்னு இவர் விலையை குறைச்சார். இப்படி மாறி 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 ரெண்டு பேரும் விலையை குறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஊர் மக்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுச்சு. ஏன், விலை குறைவாக நல்ல பொருள் கிடைக்குது அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராமன் கடையில் 800 அப்படிங்கிறதோடவே இருந்துச்சு, ஆனால் சோமன் என்ன பண்ணிட்டாரு, அதை அவசரப்பட்டு 750, 700, நிறைய வாடிக்கையாளர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு ரொம்ப குறைச்சிட்டாரு. இவர் ரொம்ப விலை குறைச்சிருந்தாலும் கூட இவருக்கு லாபம் ரொம்ப அடிவாங்கும் தானே. என்ன, வாங்குற விலையை விட விற்கிற விலை ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் ராமனுடைய கடையில் கூட்டம் குறையவும் இல்லை, லாபமும் குறையவே இல்லை. அவர் வாட்டுக்கு கடையை நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மாத கணக்கில் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ரெண்டு பேரும் யதார்த்தமாக ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. என்னையா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் வாட்டுக்கு இப்படி விலையை குறைக்க ஆரம்பிச்சிங்க, நானும் சரின்னு விலையை குறைச்சேன், ஆனால் உங்கள் வியாபாரம் மட்டும் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது, லாபம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு காரில் போய்கிட்டு இருக்கீங்க, நான் பாருங்கள் எவ்வளோ விலை குறைச்சி விற்றாலும் எனக்கு லாபம் வரமாட்டேங்குது, கை நட்ட பொறுப்பில் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோமன் அழுத்துக்கிட்டே சொன்னார். அப்போ ராமன் அவரை அழைச்சிட்டு போய், வாங்க வந்து உக்காருங்க, உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் அன்பாக பேசிக்கிட்டாங்க. என்ன சொன்னார்னா, இன்றைக்கி இல்லை, எப்பயுமே எனக்கு லாபம் குறையவே குறையாது. அப்படி எப்படி அதில் சூட்சமம் என்ன இருக்குது, எந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சோமன் கேட்டார். அதுக்கு ராமன் சொன்னார், எப்பயுமே பொருள் எங்கே ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே போய் தானே வாங்குவோம். ஆமாம், வாங்குவோம். நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னாரு. சோமன் சொன்னார், நான் தானே இந்த நம்ம ஊரில் அந்த வெளியில் காற்றில் விளைவிக்கிறாங்க இல்லையா, அந்த விவசாயிகள்கிட்ட போய் மொத்த விலையில் வாங்கிட்டு வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு சோமன் சொன்னார். அது சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குற விலைக்கும் உங்களுக்கும் எவ்வளவு லாபம் நிற்குது, லாபம் எங்கே நிற்குது, அது இருக்கிறதுலையே குறைஞ்சுதானே போய்கிட்டு இருக்கு, உங்களோட போட்டி போடுறேன் பேர் வழின்னு எனக்கு லாபம் கைவிட்டு போனது தான் மிச்சம் அப்படின்னு சோமன் சொன்னார் அழுத்துக்கிட்டே. அப்போ ராமன் சிரிச்சிட்டே சொன்னார், நீங்கள் இங்கே இருந்து பல கிலோமீட்டர் அவுட்டரில் போய் அந்த காட்டில் தோட்டத்தில் முந்திரி பருப்பு விளையிற இடத்துக்கு போய் வாங்கிட்டு வர்றீங்க, உங்களுக்கு போக்குவரத்து செலவு, வண்டியில் ஏற்று கூலி, இறக்க கூலி, அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை பேக்கிங் பண்ணுறது, ஏன் கூட போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைக்கிறது, இப்படி நிறையா இருக்கு இல்லையா. ஆமாங்க, இதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குங்கன்னாரு சோமன். ராமன் சொன்னார், இதை மாதிரி எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது அப்படின்னு. அது எப்படி, உங்களுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்களா,
கடையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்களான்னாரு சோமன். கிடையவே கிடையாது, நான் இங்கேருந்து பல கிலோமீட்டருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறதும் இல்லை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதுக்கு கூலி கொடுத்து அப்படியும் பண்ணுறதில்ல, வேறு எப்படி தாங்க பண்ணுறீங்க அப்படின்னு சோமன் ரொம்ப வேகமாக கேட்குறாரு. அப்போ ராமன் சொன்னார், ஒன்றும் இல்லை, அடுத்த தெருவில் தானே நீ விற்கிற, ஓன்ட்ட 700 ரூபாய்க்கு வாங்கி நான் 800 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், கூட்டம் குறைச்சலாக வந்தாலும் என் லாபம் குறையிறது கிடையாது அப்படின்னு ராமன் சொன்னார். சோமனுக்கு அப்போ தான் வியாபார யுக்தினா என்னன்னு புரிஞ்சிச்சு. வியாபாரத்தில் பொறாமையை விட்டுட்டு போட்டி போடுறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த போட்டியும் புத்திசாலித்தனமாக இருக்கணும், கண்மூடித்தனமாக இருந்ததுன்னா வியாபாரத்தில் லாபத்தை நம்ம தான் இழக்கிற மாதிரி ஆகும். சிந்திக்கலாமா? நன்றி. ரொம்பவே அழகான ஒரு மாரல் ஸ்டோரி நம்ம எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருப்போம். இதே மாதிரி இன்னொரு அழகான காலை பொழுதுல நாங்க உங்களை சந்திக்க வரோம். Until this is bye bye from Ashika and Jay. நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட்.